விரைவு செய்திகள். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா இம்மாதம் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதன் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகையாற்றில் இறங்கும் விழா வரும் மே மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்காக மதுரையில் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருவிழா நாட்களில் கள்ளழகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. கள்ளழகர் சிறப்பு அலங்காரத்துடன் யானையில் ஊர்வலமாக சென்று மக்களுக்கு அருள்பாலித்தார். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே மாதம் 8ஆம் தேதி வெளியாகும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. மே 7ஆம் தேதியன்று முடிவுகள் வெளியாகும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அன்றைய தினத்தில் நீட் தேர்வு நடைபெறவுள்ளதால் அதற்கு மறுநாளான 8ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 9:30 தேர்வு முடிவுகளை www.tnresults.nic.in ஆகிய இணையதளங்களின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். உதகமண்டலத்தில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வரத் தொடங்கியதை அடுத்து ஏற்படக்கூடிய வாகன நெரிசல், வாகனம் நிறுத்தும் இடம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் SP அமரித், காவல் கண்காணிப்பாளர் பிரபாகர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விடுதி உரிமையாளர்கள், ராரி உரிமையாளர்கள் உட்பட பல்வேறு அமைப்பினர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர், உதகமண்டலம் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலை இன்று முதல் ஒருவழிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளதாக கூறினார். உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் அனைத்து வாகனங்களும் கோத்தகிரி வழியாகவும், மறுமார்க்கத்தில் உதகை வரும் வாகனங்கள் குன்னூர் வழியாகவும் மாற்றிவிடப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாரியூர் கொண்டத்து காளியம்மன் கோவில் அமர பணீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் 1000கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடந்த 21ஆம் தேதி விநாயகர் பூஜை, நவக்கிரக மகா தீபாராதனையோடு கும்பாபிஷேக விழா துவங்கியது. தொடர்ந்து யாகசாலை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மேள தாளங்களோடு புனித நீரை எடுத்து வந்து கோபுர உச்சிக்கு எடுத்துச் சென்று கலசங்களுக்கு ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். காஞ்சிபுரம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் கோவிலில் ராமானுஜர் சாட்டுமுறை உற்சவம் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. பழங்களால் அலங்கரிக்கப்பட்ட பந்தலில் வரதராஜ பெருமாள் எழுந்தருளி உடையவர் என்று வைணவர்களால் அழைக்கப்படும் ஸ்ரீ ராமானுஜருக்கு சேவை சாதித்தார். அப்போது பெருமாள் அணிந்திருந்த மாலை ராமானுஜருக்கு அணிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா்.